அவர் வந்து 108 திவ்ய தேசகம் பத்தி போயிட்டு வந்திருக்காரு, எழுதியிருக்காரு அதை பத்தி. நல்லா இருக்கு. 108 இல்ல, அந்த 106வது திவ்ய தேசம் இருக்காரு. நேபாளில தான் இருக்கு. கேரளா இங்க இருக்கு, தெற்கே இருக்கு, தென்கோடியில இருக்கு. இங்க இருந்தா நம்பூதிரி போறாங்க அங்க வந்து பூஜாரியா இருக்கிறதுக்கு. இதி ஹா அசா, மூணு சொல்லல, இதி ஹா அசா ஆங்கிலத்துல இட் டஸ் ஹேப்பன் சொல்லுவோம். இது இப்படி நிகழ்ந்தது சொல்லிடுறோம். சோ அதோட சோ இது கற்பனை கதைக்கு இடமே இல்லை. கோசல தேசம்ன்றது அது ஒரு ராஜ்யம் நாடு, அதுல தலைநகரம் அயோத்தியா. ஆதம் தமிழர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இன்று நம்முடைய நிகழ்விற்கு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்களை பற்றி நம்ம சொல்லியே ஆகணும். பாரத் ஞான் என்ற ஒரு அமைப்பின் மூலமாக இந்தியாவினுடைய பண்டைய கால வரலாற்றுகளை பற்றி, பண்டைகால ஞானங்களை பற்றி, அறிவுகளை பற்றி ஒரு ஒருங்கிணைந்த ஒரு தத்துவ அமைப்பாக உருவாக்கி பலவிதமான ஆய்வுகளை மேற்கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு பாரத் ஞானம் என்கிற அமைப்பு. இந்த பாரத் ஞானம் என்கிற அமைப்பினுடைய நிறுவனர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, மரியாதைக்குரிய டாக்டர் டி கே ஹரி மற்றும் ஹேமா ஹரி இருவரும் தான். இருவருமே இணைந்து இந்தியாவினுடைய தொல் சின்னங்களை, தொல் நாகரிகங்களை உலகம் முழுமைக்கும் கொண்டு சென்றிருக்கக்கூடிய ஒரு அரிய பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களிடம் மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம பேசிருக்கிறோம். வாருங்கள், அவரோட ஒரு சிறப்பு நேர்காணல். சார் வணக்கம். சார் மேம் வணக்கம். மேம் வணக்கம். நலமா இருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? எல்லாம் நலமா இருக்கும், எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கும். உங்களை இணையத்தின் வாயிலாக பார்த்து சார் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார் எங்களுக்கு. சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய மிக முக்கியமான இந்த இந்த அமர்விற்கான இந்த ஒரு டிஸ்கஷனுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா, நேற்று பார்த்துருப்பீங்க நேபாள நாட்டினுடைய பிரதமர் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். என்னன்னா, ராமர் அவர்கள் நேபாளி தான், அயோத்தி அப்படிங்கிற இடமே வந்து நேபாளத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதற்கு இந்தியா முழுமைக்கும் பல வரலாற்று ஆசிரியர்கள், உங்களை போன்ற கல்ச்சுரல் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்து ஏற்கனவே பல தரவுகளை கொடுத்துருக்கிறீங்க. ராமர் பற்றி பலவிதமான தரவுகளை கொடுத்துருக்கிறீங்க. மிக முக்கியமாக நீங்கள் எழுதியிருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ராமா, ராமாயணா இன் லங்கா, அயோத்தியா வார் அண்ட் பீஸ், பாரத் மாதா அப்படின்னு பலவிதமான நூல்கள் நமக்கு வந்து ஆதரவு தரவுகள் இருக்கு. அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்தை ஒரு ஆய்வு நோக்கத்துல ஒரு ஆய்வாளர் நீங்க எப்படி சார் பார்க்கறீங்க? உங்களுடைய கருத்து என்ன சார்? நேபாள நாட்டுக்கு ஒரு ஆதி கவி இருக்கார். நம்ம எப்படி நம்ம தமிழகத்துக்கு வந்து பாரதியார் ஒரு பெரிய கவி மகா கவின்றமோ, கம்பன் வந்து ராமாயணத்துக்கு எழுத கவின்னு சொல்றமோ ரொம்ப அந்த மாதிரி நேபாள. அப்புறம் பாரத தேசத்துக்கு வந்து நம்மளோட நேஷனல் ஆந்தம் ஜனகணமன எழுதி கொடுத்தவர் வந்து நோபல் லாரேட் நமிந்தா டாகூர் இருக்காரோ, அந்த மாதிரி நேபாள தேசத்துக்கு, நேபாள ராஜ்யத்துக்கு ஒரு கவி இருக்காரு. அவங்க வந்து அவரை வந்து ஆதி கவின்னு வாங்க. அவர் வந்து பானு பக்த ஆச்சாரியா அவர் பேரு. ஓகே, அவர் வந்து அந்த வேர்ட் பானுன்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சூரிய ஒளி. சூரிய ஒளியோட பக்தி வர அவர் ஆச்சாரியர். ஆச்சாரியா எல்லாருக்கும் சொல்லி கொடுக்குற ஆச்சாரியர். அவர் தான் வந்து அவங்க நாட்டுக்கு ஆதி கவின்னு வச்சிருக்காங்க. அவருக்கு அவர் அவங்க சூட்டிய பட்டம். ஓகே, அவரோட ஒரு கவிதையில ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காரு. அவரு என்ன எழுதியிருக்காருன்னா, இந்த நேபாள ராஜ்யம், நேபாள தேசம் ஒரு பாரத தேசத்தோட ஒரு முக்கியமான அங்கம், ஒரு சிறப்பான அங்கம். அது வந்து ஒரு ஜெம், ஒரு மணி. இந்த பாரத தேசத்துல பல மணிகள் இருக்கு. ஓகே, பல மணிகள்ல அது ஒரு முக்கியமான மணி. அதுங்கன்னா சிரசு கிட்ட உட்காந்துருக்க மணி அது அப்படின்னு அவரே எழுதியிருக்காரு. பாரத வருஷத்துல நேபாள ராஜ்யம், நேபாள தேசம் ஒரு அங்கம், பாரத தேசம் பாரத வருஷம் அங்கம், அதுல ஒரு சிறப்பான மணி, சிறந்த மணின்னு அவர் எழுதியிருக்காரு. அவர் வந்து யாருன்னு பார்த்தா, ராமாயணத்தை சம்ஸ்கிருதத்துல நேபாள மொழியில முதல்ல மொழிபெயர்ப்பு பண்ணவர் அவர். அவர் தான் நேபாள மொழியே இத ராமாயணத்தை எடுத்துட்டு போனவர் நேபாளத்துக்கு. அது வரைக்கும் அது சம்ஸ்கிருதத்துல இருந்தது. அவங்க எல்லாம் சம்ஸ்கிருதத்துல படிச்சுட்டு இருந்தாங்க. நேபாளி லாங்குவேஜ்ல படிக்கிறதுக்கு முதல்ல டிரான்ஸ்லேஷன் இவருது தான் நூல். சோ அவரே வந்து அந்த மாதிரி பிரிச்செல்லாம் பேசல, எல்லாம் சேர்த்து ஒன்னாதான் பேசியிருக்காரு அவரு. சோ இந்த பிரிவினைவாதம்லாம் அப்ப 200 வருஷத்துக்கு முன்ன கிடையாது. பாரத தேசமும் நேபாளமும் ஒரு இணைந்த அங்கமா தான் பார்த்திருக்காங்க. இது வேற, அது வேற பிரிச்சு பேசல. இப்ப இது இந்தியான்றது பொலிட்டிக்கல் இந்தியான்றது நம்ம சொல்றது, ரிபப்ளிக் ஆஃப் இந்தியான்றது நம்ம, இண்டிபெண்டன்ட் இந்தியான்றது 1947 வந்தது. அதே மாதிரி நேபாளம் வந்தது. இப்போ நேபாள ராஜா 1947 பாரத தேசத்தோட சேர்ந்துக்கிறதுக்கு அவர் அப்போது தயாரா இருந்தார். அப்போ
550 பிரின்ஸ்லி ஸ்டேட் இந்தியாவோட சேரச்சு அப்போ 1947 சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாரும் இணைச்சு கொடுத்தாரு நம்மள எல்லாரையும். அப்போ வந்து அவரும் சேர்ந்துக்கிறதுக்கு ஒப்புதல் கொடுத்தாரு அவரு. ஆனா அப்ப இருந்த ஏதோ அரசியல் சூழ்நிலைனால அது வந்து சேர்க்கப்படாத போயிடுது. சோ அது வந்து பொலிட்டிக்கல் கிங்டம் இருந்தது, அது தனியா இருந்தது. அது இப்போது அது ஹிந்து கிங்டம் ஆகுது. இப்போ ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த ராஜா ரொம்ப கொடூரமா கொல்லப்பட வரைக்கும் அது இருந்தது. அப்புறம்தான் அது அது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் ஸ்டேட்டா மாறித்தது. அது வரைக்கும் ஹிந்து கிங்டமா தான் இருந்தது. அது பாரதோட நல்ல தொடர்பு இருந்தது, பொலிட்டிக்கல் தொடர்பு இருந்தது, கல்ச்சரல் தொடர்பு இருந்தது, யூனிஃபைட் தொடர்பு இருந்தது. பல 7000 வருஷமா இருக்காது அந்த தொடர்பு. ஒரு புது சூழ்நிலை நம்மளோட பாரம்பரியமும் தொடர்பும் இல்ல. அதே மாதிரி பாருங்க, தமிழகத்துல இருந்து ராமானுஜர் அவர் வந்து 108 திவ்ய தேசம் பத்தி போயிட்டு வந்திருக்காரு, எழுதியிருக்காரு அதை பத்தி. அந்த அதுல ஒரு 108 அந்த 106வது திவ்ய தேசம் இருக்கு, நேபாளில தான் இருக்கு. முதல் திவ்ய தேசம் ஸ்ரீரங்கம். 106வது திவ்ய தேசம் வந்து நேபாளத்துல முக்திநாத்ன்ற ஊர் இருக்கு. நேபாள இமயமலை நடுவுல உள்ள அந்த முதல் வருஷம் 2வது வருஷம் நடுவுல இருக்கு, அங்க வேலியில இருக்கு முக்திநாத்ன்ட்டு. அங்கதான் நமக்கு வந்து பல கோவில்ல நீங்க பாத்தீங்கன்னா சாலிகிராமம் வைப்பாங்க, கல் கருப்பு கல் சாலிகிராமம். அதுல சாலிகிராமத்துல வந்து மாலை பண்ணுவாங்க, பூஜை பண்ணுவாங்க, எல்லா வீட்லயும் பண்ணுவாங்க, கோவில்லாம் வச்சிருப்பாங்க. அந்த சாலிகிராமம் வந்து முக்திநாத் பக்கத்துல இருக்க கண்டகி நதியில் தான் அது வந்து கிடைக்கிறது. நிறைய நாங்களும் போயிருக்கோம், அங்க கொண்டு இருக்கோம் சாலிகிராமம். சோ இந்த தொடர்பு வந்து கண்டினியூஸ் தொடர்பு, இட் இஸ் அ கல்ச்சரல் கனெக்ட் சொல்லுவோம் ஆங்கிலத்துல. நம்ம கலாச்சார ரீதியாக நம்மளுக்கு அவங்களுக்கும் பரஸ்பரமான உறவு இருக்கு. அதே மாதிரி நீங்க வந்து அங்க வந்து பசுபத்திநாத் கோவில் இருக்கு, விசேஷமான கோவில், ரொம்ப விசேஷமான கோவில், காட்மண்டு தலைநகரத்திலேயே இருக்கு. அந்த கோவிலுக்கு பூஜாரி யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கேரள தேசத்துல இருந்து, கேரள பிரதேசத்துல இருந்து நம்பூதிரிகள் இருக்காங்க இல்லையா, ஆதிசங்கரர் காலத்துல இருந்து 2500 வருஷமா அவங்கதான் இங்க இருந்து அங்க போய் வந்து பூஜாரியா இருக்காங்க. அது வந்து எங்க இருக்கு, நேபாளம் எங்க இருக்கு, இமயமலை நடுவுல இருக்கு, கேரளா இங்க இருக்கு, தெற்கே இருக்கு, தென்கோடியில இருக்கு. இங்க இருந்தா நம்பூதிரி போறாங்க அங்க வந்து பூஜாரியா இருக்கிறதுக்கு. இன்னைக்கு அதான் அவங்கதான் வந்து பரம்பரை பூஜாரி அங்க. சோ அந்த தொடர்பு ஒற்றுமை ரொம்ப அழகா இருக்கு, பல விதத்துல இருக்கு. நேபாள மொழிக்கும் நம்மளோட பாரத தேசோட பல மொழிக்கும் பெரிய வித்தியாசம் ஒண்ணு இல்லை. ரொம்ப நிச்சயமா சார், கண்டிப்பா சார், எனக்கு சந்தேகம் இருக்குன்னா, இவ்வளவு ஒரு கல்ச்சுரல் எக்ஸ்பர்ட்டாக நீங்க சொல்லிருக்கீங்க, அதே போல அங்க இருக்கக்கூடிய ஒரு நேபாள கவியே சொல்லியிருக்கிறாருன்ற போது, அப்படி என்றால் சர்மா ஒலியினுடைய ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டா நம்ம ஒதுக்கிடலாமா? அயோத்தியான்றது கோசல தேசம் அப்ப இருந்தது, 7000 வருஷம் கோசல தேசம் இருந்தது. அந்த கோசல தேசத்தோட தலைநகர் வந்து அயோத்தியா. ராஜ்யங்கள் கூட பொலிட்டிக்கலி டிஃபரண்ட், எப்படி சொல்லலாம்னாக்க, வெறும் ராஜ்யமோட சைஸ் தான், அதுதான் மெயின் டிஃபரன்ஸ். பட் தர்மம், நீதி, கல்ச்சர், மீதி எல்லாம் கலாச்சாரம் எல்லாமே சேம் தான். எல்லா இந்த ராஜ்யங்கள் எல்லாருக்குமே இதே கலாச்சாரம் தான், மதம் எல்லாமே காமனா தான் இருந்தது, நூல்கள் இது எல்லாமே, தெய்வம் கடவுள்கள் எல்லாமே காமன் தான். பொலிட்டிக்கலி டிஃபரெண்ட்னு என்ன சொல்றோம்னாக்கா, வெறும் பவுண்டரி சைஸ் அவ்வளவுதான், பவுண்டரி அண்ட் அவங்க வச்சிருந்திருக்கிற வெல்த் அந்த மாதிரி வித்தியாசங்கள் தவிர மெயினா இது இவங்களுக்கு எல்லாம் வித்தியாசம். அதனாலதான் இவங்க எல்லாரையும் சேர்த்து பாரத வருஷம்னு ஒரே ஒரு கல்ச்சரல் என்டிட்டியா ஒரு நாடுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, சொன்னாங்க. சார் எனக்கு இன்னொரு டவுட் சந்தேகம் இருக்கு சார். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்கன்னா, வால்மீகி ராமாயணம் அப்படிங்கறதா கம்பராமாயணத்துக்கே ஒரு மூல நூல், ஏன்னா கம்பராமாயணம் ஒரு வழிநூல் தான் சொல்றாங்க. இந்த வால்மீகி ராமாயணத்தை வந்து நம்ம ஒரு கண்டெம்பரரி நூலா பாக்கணுமா சார்? இது எப்படி நீங்க சொல்ல வரீங்க சார்? சோ இவர் என்ன பண்ணிருக்காருன்னா, வால்மீகின்ற யாரு, அவர் வந்து ராமர் சீதை லக்ஷ்மணன் லவா குச்சா ஹனுமான் எல்லாரும் வாழ்ந்த அதே காலத்துல வாழ்ந்தவர். அவரோட ஆசிரமத்துலதான் சீதா அம்மா, சீதா பிராட்டி போய் அவங்க வந்து வாழ்ந்திருக்காங்க.
அங்கதான் லவா குச்சா பிறந்திருக்காங்க. அவருதான் இந்த பெரிய முனிவர் மகரிஷி வால்மீகி தான் லவா குச்சாக்கு சொல்லி கொடுத்திருக்கார் பாடங்கள். அந்த பாடங்கள் சொல்லி கொடுத்துச்சு சேர்த்து கூட வந்து ராமாயணம் அவர் ஏற்றிய ராமாயணமும் சொல்லி கொடுத்திருக்காரு இல்லையா. அது மாத்திரம் இல்ல, அவர் ஏற்றிய ராமாயணத்தை இந்த லவா குச்சா எங்க முதல்ல பாடி காட்டினாங்க அந்த கவிதைய ராமரோட அரண்மனையில ராமர் எதிர பாடி காட்டினாங்க. சீதாமா அங்க அதே ஆசிரமத்தில் இருந்திருக்காங்க. சோ அவர் என்ன டவுட் கேட்டுக்கலாம், கிளியர் பண்ணி எழுதிருக்கலாம். சொல்லி கொடுத்தது ராமரோட பசங்களுக்கு. அவங்க யார் எதிர பாடினாங்க, ராமர் எதிரே பாடி காட்டிருக்காங்க, அவரும் ஒப்புக்கொண்டிருக்காரு. சோ ஒரிஜினல் பயோகிராபி இது, ரிட்டன் பை த ஆத்தர் இன் கன்சல்டேஷன் வித் யாரெல்லாம் இருந்திருக்காங்களோ அப்போ, அப்ரூவ்ட் பை த கீ பர்சன் ஹிம்செல்ஃப். இதோட உங்களுக்கு பெட்டர் சோர்ஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் அத்தாரிட்டி எதுலேருந்து கிடைக்கும் நீங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா. அதான் நீங்க அது வந்து இத்திஹாசம்ன்றீங்க. அதிகாசம் இத்திஹாசம் வார்த்தைக்கு என்ன இதி ஹா அசா மூணு சொல்ல அதுல இதி ஹா அசா கற்பனை கதைக்கு இடமே இல்லை, கிளியரா சொல்றது இத்தியாசம் சொல்ற வார்த்தையிலேயே. அதே சமயத்துல நீங்க வந்து நம்மளுக்கு தெற்கிய வந்து தமிழ கம்பன் எழுதி கொடுத்துருக்காரு, அது காவியம் மகா காவியம். அதே மாதிரி காளிதாசர் சென்ட்ரல் இந்தியால எழுதி கொடுத்துருக்காரு ரகுவம்சம், அதுவும் பெரிய காவியம் இல்லையா. அதே மாதிரி அங்க வந்து உத்தரப்பிரதேசல கோஸ்வாமி துளசிதாஸ் எழுதி கொடுத்துருக்காரு ராம் சரித்திர மானஸ். இது வந்து ஒரு ரிலிஜியஸ் டெக்ஸ்ட், ஒரு மகா காவியம். இதெல்லாம் வந்து காவியங்கள் மகா காவியங்கள் வந்துட்டு இருக்கு. ஆனா இதெல்லாம் நமக்கு இத்திஹாசம் சொல்றதே கிடையாது இல்லையா. அதே மாதிரி நேபாளத்தை எழுந்தவரும் அதுவும் நம்ம இத்திஹாசம் சொல்றது கிடையாது. நேபாளத்துல அதை நம்ம வந்து இத்தியாசம், அதெல்லாம் வந்து காவியம். வால்மீகி எழுந்த ஒண்ணுதான் இத்திஹாசம். நம்ம வந்து அயோத்தியா நகரத்துக்கு வந்தோம்னு வச்சுக்கணும். இப்போ ஓகே டவுன் பிளானிங்ல அயோத்தியா நகரம் அந்த காலத்துல வந்து ரொம்ப பேர் போனது, ரொம்ப சிறப்பானது டவுன் பிளானிங்ல. இது எங்க சொல்லியிருக்கு, அதர்வ வேதத்திலே சொல்லியிருக்கு. அதுல வந்து பிளான்டு சிட்டி சொல்லியிருக்கு. அந்த எந்த சம்ஹிதாவோ அது அப்படியே இங்க இருக்கு, ஸ்லோகம் இருக்கு அதுல. அதுல வந்து எட்டு சர்க்கிள், நம்ம சர்க்கிளாக எட்டு சர்க்கிள் இருந்திருக்கு அயோத்தியால. ஒன்பது கேட் இருந்திருக்கு, உள்ள வந்து போட்டு துவாரம் கேட் இருந்திருக்கு. அந்த மாதிரி வந்து எழுதியிருக்காங்க. ஓகே, இது வந்து பெரிய கோட்டை இருந்தது, அந்த நகரத்துக்கே கோட்டை இருந்திருக்கு. நம்மளுக்குலாம் இப்போ வந்து செஞ்சி கோட்டை, வெள்ளூர் கோட்டை பேசுறோம் இல்லையா, நம்ம அந்த மாதிரி அந்த காலத்துல பெரிய கோட்டை இருந்திருக்காங்க. அது எங்கன்னா சரையு நதிக்கரையில இருந்திருக்கு அந்த கோட்டை. அது வந்து கிளியரா எழுதி 12 யோஜனம் நீளம், 3 யோஜனம் அகலம்னு எழுதியிருக்காது. இன்னைக்கு அது சுமாரா அந்த மாதிரி எல்லாம் கால்குலேட் பண்ணி பார்த்தால் அந்த காலத்துல இருந்து அயோத்தியா நகரம் 6.3 கிலோமீட்டர்ஸ், அந்த கோட்டை மாத்திரம் 6.3 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். அப்படின்னா அது எவ்வளவு பெரிய கோட்டைன்னு தெரியுது. இது வந்து ராமாயணத்துல எழுதிருக்கு, இது சரையு நதிக்கரையில எழுதிருக்கு. இது ஸோ இமயமலையில இறங்கி அந்த வனங்கள்லாம் தாண்டி வர நதி சரையு நதி. அது மாத்திரம் இல்லை, இந்த சரையு நதியில முக்கியமான விஷயம் என்னன்னா மூணு பெண்ட் இருக்கு. அந்த மூணு பெண்ட் தாண்டி வர்றதுதான் இந்த அயோத்தியா இருக்கு. அதுதான் வந்து புத்தகமே இருக்கு, பெண்ட் இந்த சரையுனே புத்தகம் தான் இருக்கு. தெற்கே வந்து வருது சரையு நதி வந்து, புரியுதுங்களா? இது இங்கதான் இருக்கு. இந்த மாதிரி பார்க்க போனா இது கிளியரா இருக்கு. இந்த மாதிரி இது ராமாயணத்திலேயே எழுதிருக்கு, அதை வந்து போட்டு காட்டிருக்கோம் ஒண்ணு. ஆனா இந்த அயோத்தியா வந்து ஒரு நகரம் தான், இது ராஜ்யம் என்னன்னு பார்த்தா இது கோசல ராஜ்யம். இப்ப நம்ம வந்து பாரத தேச பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்றோம், நம்ம தெற்கே இருக்கிறது வந்து தட்சிண பாரதம் சொல்றோம். ஆமா சார். அதே மாதிரி அங்க வந்து கோசல தேசம் இந்த மாதிரி பெரிய தேசம், அது அயோத்தியா வந்து தலைநகரம். இன்னைக்கு இருக்க ஒடிசா வரைக்கும் உத்தரப்பிரதேஷ், கொஞ்சம் பீகார்லாம், கிழக்கு உத்தரப்பிரதேஷ், மேற்கு பீகார், ஒடிசா, அதெல்லாம் சத்தீஸ்கர்லாம் சேர்த்துதான் அந்த காலத்தோட கோசல தேசம். புரியுதுங்களா?
நகரம் தான் அயோத்தியா. அயோத்தியா இதுல அதனாலதான் அது கோட்டை நகரம், அதனாலதான் அது பேரே அயோத்தியானாக்க யுத்தத்தால ஜெயிக்க முடியாத ஒரு நகரம்னு பேரு. அயுத்தயா யுத்த அயுத்த யுத்தம்னா சண்டை போடுறது இல்லையா? தட்சிண பாரதம் வரைக்கும் கிட்டத்தட்ட வருது. அதே மாதிரி நம்ம வந்து ஆரியவர்த்தான் வந்து நார்த் இந்தியா சொல்றோம் நம்ம. ஓகே, இது பழைய காலத்து பேர், ராமாயண காலத்து மகாபாரத காலத்து பேர் வருது. அது ஒரு ஜியோகிராபிக்கல் ஏரியா இல்ல, ஆரியன்ற வார்த்தை கிடையாது. ஆரிய ஒரு தாதா அப்படின்னா ஜியோகிராபிக்கல் ஏரியா இது. அது வந்து ஆப்கானிஸ்தான்ல காந்தாரம் வரைக்கும் போகுது, மேற்கே இங்க வந்து இது வரைக்கும் போறது, இமாலயம் போறது, மேற்கே வந்து விதர்பா வரைக்கும் வருது. அதே மாதிரி உங்களுக்கு கிழக்கே உங்களுக்கு வந்து விதேகா வரைக்கும் போறது, அதான் நேபாளம், இப்ப இருக்க நேபாளம். விதேகா விதேகான்ற அதான் அந்த ராஜ்யம் பேரு, அதுதான் ஜனக ராஜா வந்து ஜனக மகிஷி அதுக்கு வந்து ராஜா இருந்தாரு. அவரோட குழந்தை தான் ஜானகி, அதான் சீதா, மண்ல இருந்து வரவே சீதா. அவங்க இன்னொரு பேர் வைதேகி. ஏன்னா அவங்க வந்து விதேக ராஜ்யத்துல பிறந்து அவங்க வந்து இளவரசியா இருக்கு, அவங்களுக்கு பேர் வந்து வைதேகி. சோ கோசல ராஜ்யம் வந்து விதேக ராஜ்யத்துல இருந்த ராஜ்யம். கோசல வந்து அதான் கோசல ராமான்னு சொல்லுவாங்க. கோசலா அண்ட் கௌசல்யா, இது வந்து கோசல ராமர் வந்து விதேகால இருந்து வைதேகிய கல்யாணம் பண்ணிட்டார், அவங்கள திருமணம் செஞ்சு. அதனாலதான் ராமர் சீதா அவர் விஸ்வாமித்ரர் அவரை கூட்டி போறார். ராமரோட அம்மா பேர் என்ன? கௌசல்யா. கௌசல்யா, இந்த கௌசல்யா பேர் எப்படி இருந்தது? அவங்க வந்து கோசல நாட்டு ராஜா, கௌசல்யா கோசல நாட்டுல பிறந்தவங்க கௌசல்யா. சோ கிளியரா வந்து விதேகத்துல பிறந்தவங்க வைதேகி, கோசலத்துல பிறந்த ராணி கௌசல்யா. இன்ஃபேக்ட் இந்த கோசல ராஜ்யங்கிறது கிருஷ்ணர் காலம் வரைக்கும் கூட வருது. ஏன்னா கிருஷ்ணரோட ஒரு வைஃப் வந்து கோசலால இருந்து வராங்க. சோ அவ்வளோ வரைக்கும் வருது அந்த கோசல ராஜ்யம், அவ்வளோ நாள். அப்புறம் ராமர் காலத்துக்கு பிறகு கூட தொடர்ந்து வருது. இது வந்து ஜனக ராஜாவோட அரண்மனை. ஓகே ஓகே, இது வந்து எங்க இருக்கு? இது நேபாளத்துல இருக்கு. ஜானகின்றவங்க சீதா, பேர் ஜானகி, வைதேகி, பல பேர் உண்டு அவங்களுக்கு இல்லையா? சீதாராமன் எவ்வளவு பேர் இருக்கும். அவங்க வந்து அந்த ஊர்ல பிறந்தாங்க. பக்கத்து தேசம், அரிய தேசம் வந்து கோசல தேசம். அதனாலதான் அவங்க சொன்ன மாதிரி விஸ்வாமித்ரர் வந்து அந்த யாகம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம், ஜெயிச்ச அப்புறம், அவர் தான் வந்து பக்கத்து தேசத்துக்கு ஜனகராஜாவை பாக்கிறதுக்கு ராமரும் லக்ஷ்மணரும் ரெண்டு இளைஞர்களை கூட்டு போறாரு. அங்கதான் அந்த வந்து அந்த சிவதனுஸ் எடுத்து உடைக்கிறாங்க, எல்லாம் நடக்கிறது, சீதாவோட சுயம்பர் நடக்கிறது. ஏன்னா பக்கத்து பக்கத்து தேசம். சோ ஆக்சுவலா நம்ம இந்தியா நேபாள், பொலிட்டிக்கல் இந்தியா பொலிட்டிக்கல் நேபாள் தொடர்பு என்னன்னு நிஜமா பார்த்தோம்னாக்க, பொலிட்டிக்கல் கோசலா பொலிட்டிக்கல் விதேகாவோட திருமண இணைப்பு, அந்த இணைப்பு அப்பத்துல இருந்து இருக்கிற இணைப்பு தான் இந்தியா நேபாளோட உறவா இருக்க வேணும். புரிஞ்சுக்க முடியுது இந்தியாவிற்கும் நேபாளத்துக்கும் என்ன தொடர்பு இருக்கு, இந்தியாவினோட ஒரு பகுதியாகத்தான் நேபாளமே இருந்தது அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் புரிஞ்சுக்க முடியுது. இப்ப இன்னொரு மிக முக்கியமான ஒரு வினா என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த காலத்திலே வந்து பார்த்தோம், இப்ப நம்ம நீங்களே சொல்லியிருக்கீங்க ராமர் அவருடைய பிறப்பை பற்றி, ராமர் இந்த இடத்தை பற்றி சொல்லியிருக்கீங்க. ராமர் அவர்கள் தான் வாழ்ந்த காலத்திலேயே தன்னை கடவுளாக வழிபடுவதற்கான விஷயங்களை சொன்னாரா? கேள்வி கேட்டீங்க இல்லையா? ஆமா சார், இந்த கேள்விக்கு தான் ராமாயணத்திலே பதில் இருக்கு. ராமர் வந்து ராவணனை வதம் பண்ண அப்புறம் அங்க இருக்க கூலியர்கள் எல்லாரும் ராமனை வந்து தெய்வம்ன்றாங்க. தெய்வ ராமர் என்ன பதில் சொல்றாருன்னா, இது சம்ஸ்கிருதத்துல இருக்கு, ஆங்கிலத்தை சொல்றவங்களுக்கு நான் தமிழ்ல சொல்றேன். நான் வந்து தசரனோட மைந்தன், நான் ஒரு மனுஷன், பாருங்க கிளீனா இருப்பாருங்க, நான் ஒரு மனிதன் மனுஷன், நான் யார் எங்க வந்தேன்னு இறைவனுக்கு தான் தெரியும், காலத்தின் கையில விட்டுள்ளாதுன்றாரு. அது ராமரே தன்னை வழிபடுங்க, நான் ஒரு கடவுள் சொல்லல. இல்ல இல்ல, அவன் சொல்லல, அவர் என்ன சொல்றான், நான் வந்து தசரனோட மைந்தன்,
நானும் ஒரு மனுஷன் சொல்றாரு அவரு. அவர் நான் கடவுள் இல்ல, கடவுள் ரெண்டுத்துக்குமே பதில் சொல்லல. அவர் அவர் என்ன சொல்றாரு அழுத்தம் திருத்தமா, நான் ஒரு மனிதன். சோ அவர் வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன், அந்த அவர் பிறவி எடுத்தது ஒரு சரித்திர பிறவி. அவர் கடவுள் கடவுள் இல்லாதது அது அடுத்த அடுத்த பதில் வேற. பட் இங்க நீங்க கேட்ட கேள்விக்கு இதுதான் பதில். அவர் மனிதன், மனித ரூபத்துல இருந்திருக்கார், வாழ்ந்திருக்கார், இந்த கோசல ராஜ்யத்துல ஆண்டிருக்கார். அவர் விதேக நாட்டு இளவரசிய திருமணம் செஞ்சு வாழ்ந்திருக்கார், வழிகாட்டியா இருந்திருக்கார். இத்தனை 7000 வருஷத்துக்கு நமக்கு ஒண்ணும் வழிகாட்டியா இருந்துருக்கார். அவரோட குணாதிசைகளை பார்த்தோம்னா அதனால அவர் வந்து புருஷ உத்தமன்றோம், புருஷோத்தமன்றோம். ஏன் அவருக்கு வந்து 16 குணங்கள் இருந்திருக்கு. நம்ம வேற யாருக்கும் அந்த 16 குணங்கள் கிடையாது. எங்க புஸ்தகம் அயோத்தியா வாரன் பீஸ் அந்த 16 குணங்கள் எழுதியிருக்கும். கிளியனா 1, 2, 3 போட்டு 16 எழுதியிருக்கும். அதெல்லாம் இருந்தவர் அதான் தான் வந்து புருஷோத்தம். அதான் தான் நம்ம வந்து அவர் வந்து தெய்வமா வணங்கணும். நம்மளோட சமுதாயத்துல மனிதர்களும் தெய்வமாகலாம். ஏன்னா நம்மளோட குணங்கள், நம்ம செயல்கள், நம்ம வாழற விதங்கள் அதை வச்சுண்டு. அதனால அவர் வாழ்ந்த விதம், அவரோட செயல், அவரோட ஒரு ஒரு குணாதிசயங்கள் எடுத்து அவர் தெய்வமா கருதுறோம், தெய்வமா பார்க்கிறோம். அவர் தெய்வம் தான். இதை வந்து எங்க வெப்சைட்டோட இது தரேன் நான். யாருக்கு எல்லாம் மேற்கொண்டு போய் பார்க்கணுமோ போய் பார்க்கறதுக்கு ஒரு நீங்க ஒரு இதுக்குள்ள வாய்ப்பு தரலாம். இதுல மேற்கொண்டு தெரிஞ்சுக்கிறவங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா. இதுதான் அந்த புக்ஸோட உங்களுக்கு டீட்டெயில. நீங்க இதை காட்டிக்கலாம். அதே மாதிரி எங்களை உங்களுக்கு ஃபர்தரா கான்டாக்ட் பண்ணி யாராவது தெரிஞ்சுக்கணும்னு சொன்னாங்கன்னா பாரத் ஞான் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்து தற்போது ராமர்களை பற்றிய பல விதமான விஷயங்கள் நம்மளோட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. மரியாதைக்குரிய டி கே ஹரி மற்றும் டி கே ஹேமாதேவர்கள் எங்களோட வந்து உங்களுடைய வருகையினையும் கருத்தினையும் பதிவு செய்து மிக்க மிக்க நன்றி சார்.